ஏசிய கப் 2023 செகண்ட் மேட்ச் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுக்குமே இன்ஜுரி கன்சர்ன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்ரீலங்கா ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ் எடுத்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட மழை ஒரு பக்கம் இருக்குது. அது என்ன மாற்றத்தை செய்யணும்னு பார்க்கணும். August 31, 3 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ஸ்ரீலங்கா டாப் ஆர்டரில் 10 நிசங்கா கர்ணரத்னே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. குசல் மெண்டிஸு டீசன்ட் பேட்ஸ்மேன், சமர விக்ரமா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரித சலங்கா, தனஞ்சேரி செல்வா, சனக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. தீக்ஷனா, வினர் ஃபெர்னாண்டா, பதிரானா, ரஜிதா அப்படின்ற மாதிரி போலர்ஸை யோசிக்கலாம். 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி யோசிக்கிற மாதிரி இருக்குது. வினர் ஃபெர்னாண்டோவுக்கு பதிலாக ஹேமந்தா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இனிஷியலாக தீக்ஷனா, கசுன், ரஜிதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. அப்போ ஃபாஸ்ட் பவுலர் இடத்துல தீக்ஷனாவை ஒரு கன்சிடரபாக வைக்கிறாங்க. ஏன்னா அப்ரேக் பவுலராக இருந்தால் கூட பவர் பிளே பவுலராக நிறைய நேரங்களில் தீக்ஷனா இருக்கிறதுனால வினர் ஃபெர்னாண்டோவுக்கு பதிலாக ஹேமந்தா வரலாம். ஓரளவுக்கு ஹேண்டி பேட்டிங் அவரால் கொடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. லெக் பிரேக் கூக்லி அப்படின்றது இருக்குது. ஒரு இடத்துல ஹசரங்கா இல்லாதது பெரிய மைனஸ் தான் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை. மேனேஜபிளாக ஹேமந்தாவாக பயன்படுத்தலாம். துணித் வெள்ளலகே இருக்கார், ரீசன்ட் டேஸில் நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. மதுஷனோட போலிங் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல பின்னொரு ஃபெர்னாண்டோ பிளேஸில் கூட யோசிக்கலாம். ஒரு ஏஷியன் கண்ட்ரி கண்டிப்பாக ஒரு 3 பேசர் சைடு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா விளையாடுறது ஸ்ரீலங்கா அப்படின்னால ஸ்பின் பேஸில் போகலான்னு யோசிச்சா ஓகே. இருந்தால் கூட பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக எக்ஸ்ட்ரா பேசர் இருந்தால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு யோசிச்சா பின்னொரு ஃபெர்னாண்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரீசன்ட் டேஸில் அவரோட போலிங் அண்ட் விக்கெட் டேக்கிங் நல்லாயிருக்கு. குசல் ஃபெராரையும் கோவிட் காரணமாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கார். ஃபிட்டாக இருந்தால் ஆன் டைமில் பார்க்கலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி எங்கே ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறதுனால இந்த 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு மாற்றம் இருந்தால் பின்னொரு ஃபெர்னாண்டோக்கு பதிலாக ஹேமந்தா வர்றதுக்கான வாய்ப்பு. பங்களாதேஷ் இங்கேயுமே இன்ஜுரி அப்படின்றது பெரிய இழப்பாக. லிட்டன் தாஸோட அந்த டாப் ஆர்டர் மிஸ் பண்ணுறாங்க. லிட்டன் தாஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் இன்னும் சொல்லப்போனால் லாஸ்ட் 2 இயர்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. நிறைய வாய்ப்பு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கும்போது என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி இருந்தது. பட் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது அவர் இல்லாமல் அந்த டீம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஹாசனை ஓப்பன் பண்ணுவாங்க. டென்சிப் ஹாசன் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர் அப்படின்றது இருந்தால் கூட அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷனாக அனாமல் ஹாக்கையும் யோசிக்கணும். அனாமல் ஹாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இந்த ஸ்வாப் இருந்தால் இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் டென்சிப்பை தான் எடுத்தாங்க. ஒரு விக்கெட் கீப்பர் கன்சிடரேஷன், ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் அப்படின்ற அந்த ஆங்கிள்லேயும் யோசித்தாங்க. ஒரு இடத்துல ரஹீம் டீசன்ட் விக்கெட் கீப்பிங் அண்டு பேட்டிங் லெவலையும் ரீசன்ட் டேஸில் ஃபார்மில் இருக்கார் அப்படின்ற இடத்துல பார்க்குறோம். இருந்தாலும் பேக்கப்புக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்னோ ஏதோ ஒன்று இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு விக்கெட் கீப்பர் தேவைங்கிற இடத்துல இப்போ பேக்கப் பிளேயராக லிட்டன் தாஸுக்கு பதிலாக அனாமலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி யோசித்தா பாசிபிளாக அனாமல் உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஆனால் ப்ரையாரிட்டி முன்னாடி இல்லாததுனால அனாமல் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெய்மை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். டாப் ஆர்டரில் அந்தளவுக்கு ரீசன்ட் டேஸில் சைன் பண்ணலை. சாண்டோ ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர். ஒரு சில நேரங்களில் விளையாடுறாரு. ஆனால் பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி ரீசன்ட் டேஸில் வரமாட்டேங்குது. கஷ்டப்படுறாரு. ஹிரிடாயோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்துகிட்ருக்கு. நல்ல ஃபார்ம், நல்ல டச் அப்படின்றது இருக்குது. சகிபுல் ஹாசன் ஆல்ரவுண்டர், பங்களாதேஷோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஓவராலாக சொல்லணும்னா அவரை சொல்லிடலாம். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து இருந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. ரஹீமோட அந்த டச் ரீசன்ட் டேஸில் சூப்பராக இருந்துட்டு. கொஞ்சம் லேட்டு, பட் ஒன் டே கிரிக்கெட்டில் இது அக்செப்டபிள் தான். இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்து லேட்டாக இருக்கிற இவரோட அந்த பேட்டிங் இருக்கும்போது பெட்டர் அவுட் புட் வரதுக்கு வாய்ப்பு. ஹஃபீஃபா இந்த இடத்துல மெஹிதியா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். 5 ப்ராப்பர் பவுலர் அண்டு எக்ஸ்ட்ரா பவுலர் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசித்தா மெஹிதிக்கு போகணும். அண்ட் ஹஃபீஃபும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக 1-2 ஓவர் வீச முடியும். அதனால் ஹஃபீஃபோட அந்த பேட்டிங்கே எடுத்துக்க பார்ப்பாங்க. ஆனால் ரீசன்ட் டேஸில் ஹஃபீஃப் அந்த பேட்டிங்ஸ் டிஸ்பிளே அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அந்த பிளேஸில் சமீம் ஹுசைனை யோசித்தாலும் யோசிக்கலாம். டீசெண்டாக விளையாண்டுட்டுருக்கார். அண்டு லேட்டர் பேட்ஸ்மேனாக ஒரு இடத்துல ஹஃபீஃபை விட பெட்டராக சமீம் ஹுசைன் இருக்க வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம், பார்க்கணும். அண்டு மிராஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் அண்ட் போலிங் கொடுக்க முடியும். நல்ல போலிங் ஒன் டே கிரிக்கெட்டில் அண்ட் பேட்டிங் டேஸ்லேயும் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது எல்லாமே ஒரு சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. டஸ்கின்னு ரெயின் ஃபேக்டர் இருக்கிறனால இவரோட ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஹசன் முகமது, முஸ்தபீஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. முஸ்தபீஸ் படத்தில் இடத்துல கூட நம்ம வந்து சரிஃபுல் இஸ்லாமை கொஞ்சம் யோசிக்கலாம். சரிஃபுல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு. அண்ட் பேட்ஸ்மேனோட மூவுக்கு தகுந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது.
ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் இந்த இன்ஜுரி கன்சர்னுக்கு அப்புறம் அவ்வளோ கிளியர் விக்கெட் டேக்கிங்காக இருக்கிறதில்ல. ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக முஸ்டபிஸுக்கு தான் போவாங்க, பார்த்துக்கலாம். இதான் ஆன் டைமில் பள்ளிக்கலை மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏர்லியாக கொஞ்சம் டிலே ஆகலாம் அண்ட் ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் ரெயின் டிஸ்டர்ப் பண்ணிக்கு ஃபுல் டேவும் ரெயின் அப்படின்ற அந்த ஃபோர்காஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இடையில கொஞ்சம் வழி விடும், ஆனால் அதை நம்பி நம்ம போக முடியாது. பேக்கப் வச்சு மேக்ஸிமம் டீமை க்ரியேட் பண்ணிக்கிங்க ஒரு வகையில். இன்னொரு இடத்துல ரெயின் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்ற இடத்துல நிறைய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள், அது ஒன்று உங்களோட விருப்பம். பட் ஜென்ரலாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்ட்டு பிச்சு எப்படி வேணுமாலும் மாறலாம். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக்காக பொதுவாக சொல்லிடலாம். பவுலர்ஸுக்கும் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 280-270 இந்த மாதிரி ரேஞ்சு ஸ்கோர் அப்படின்னா கூட 7 விக்கெட் 8 விக்கெட் மினிமம் விழும். அது 9 விக்கெட் 10 விக்கெட் 6 விக்கெட்ஸ் அந்த மாதிரி கூட போகிறதுக்கான இடம் இருந்திருக்கு. ஸோ அதுதான் 256 ஆவரேஜாக இருந்திருக்கு. 32 மேட்சில் 256 ஸ்ரீலங்காலாம் அங்கே நிறைய விளாட்றாங்க அப்படின்ற இடத்துல 256 நல்ல பேட்டிங் ட்ராக்குக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். அண்டு ஹை ஸ்கோரும் பாருங்கள், 363 அப்படின்ற அந்த இடத்துல நிற்கிறதுனால டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு. பட் இந்த ரெயின் ஃபேக்டர் என்ன டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ற அந்த இடம் பார்க்கணும். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குமா, கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆகுமா, ஸ்விங் அடித்தாலும் சரி பால் ஹோல்ட் ஆகினாலும் சரி அந்த நியூ பேட்ஸ்மேன் தடுமாற வாய்ப்பு. பட் 10 நிமிஷங்கா எப்படி இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் விளையாண்டுருக்காருன்னு சொன்னால் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. 40+ அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது. அண்ட் குசல் மெண்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. 10 நிமிஷங்கா லாஸ்ட் இயரில் ஒரு 8 மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஓவராலாக இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் 8 மேட்ச் தான் விளையாண்டுருக்கு. லாஸ்ட் இயரில் தான் எல்லாத்தையும் விளையாண்டுருக்கு. அதில் 4 50 அடிச்சிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இடம் கண்டிப்பாக 50-50 சக்ஸஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. குசல் மெண்டிஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இருந்தது இல்லை. ஒரு ஒன் டே கிரிக்கெட்லன்னு பார்க்கும்போது சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறாரு, அப்படி தான் சொல்லணும். அந்த கன்சிஸ்டன்ட் அவர்கிட்ட இருக்கிறதில்ல. பட் சரிதா சலங்கா இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் நல்லா விளையாண்டுருக்காரு. தனஞ்சிரி செல்வா பேட்டிங் பேஸில் ஓகேவாக இருந்தால் கூட போலிங் பேஸில் இந்த பர்டிகுலர் க்ரௌண்ட் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. தசன் சனகாவோட ஆவரேஜும் அரவுண்ட் 40 இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் 2 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. 1 செஞ்சுரி இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் அடிச்சிருக்கிறதுனால அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். தீக்ஷனாவோட போலிங் நிறைய லெஃப்ட் ஹேண்டு ஸ்டாப் ஆர்டரில் இருக்கிறது அண்ட் இனிஷியல் பவர் பிளேயில் வீசுறதுனால ஓகேன்னு சொன்னால் கூட இந்த க்ரௌண்டில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு பார்க்கலாம். அண்டு பவுலர்ஸ் வந்து பெரிய அட்வான்டேஜ் இந்த க்ரௌண்ட்ஸில் எடுத்துக்கல. இண்டிவிஜுவலாக பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்து போகலை அப்படின்றது இருக்குது. அண்ட் பேட்டர்ஸு ஒரு சில இடங்களில் நல்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அண்ட் பங்களாதேஷ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பல்லைக்கலையில் வந்து விளையாடல, அதனால் அதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. பட் இப்போதைய ஃபார்ம் பேஸில் சில விஷயங்களை யோசித்து நம்ம டீம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு டீம் செட் பண்ணும்போது ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யோசித்து செட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா இனிஷியலாக ரஜிதா வித்து ஃபெர்னாண்டோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். மழை ஓரளவுக்கு ஸ்விங் கிடைக்குது இந்த மாதிரி இடத்துல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெர்னாண்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஹேமந்தா ஒரு கன்சிடரேஷனுக்கு தான் பார்ப்பாங்க. ஃபெர்னாண்டோ நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. ஆனால் இந்த கண்டிஷனுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்க முடியும். நல்ல அவுட்புட் கொடுத்தார் பல்லைக்கிலே கூட ரீசெண்டாக. ஸ்ரீலங்கா ப்ரீமியர் லீக் அப்படிங்கிற அந்த லோக்கல் மேட்ச் லங்கா ப்ரீமியர் லீக்கில் நல்லா பண்ணார். ஸோ அதனால் பின்னூர் ஃபெர்னாண்டோக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு தோணுது. ஹேமந்தா வந்தால் யோசிக்கவே தேவையில்ல. ரஜிதா வித் தீக்ஷனான் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே அட்வான்டேஜ் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அதுவுமே தீக்ஷனாவுக்கு ஒரு பெரிய விஷயம். மிஸ்ட்ரி தான் ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்றது. ஒரு சில நேரங்களில் பார்க்கலாம், சில நேரத்தில் லெக் பிரேக் போடுறாரு, ஸ்லைடர், என்ன வகையான வெரைட்டியும் ஓரளவு போட முடியும். பட் கம்ஃபர்டபுள் வித் ஆஃப் பிரேக் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக வந்து தீக்ஷா வித் ரஜிதானு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் லேட்டராக கூட பின்னுரோவை எடுத்துகிட்டு வரலாம். பட் இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும் போது இனிஷியல் ஸ்விங் கிடைக்குதுன்னா பின்னூர் ஃபெர்னாண்டோ இருக்கிற பட்சத்தில் அவர் ப்ளஸ் தீக்ஷனா வீசுனா நல்லாயிருக்கும். ரஜிதாவை விட கூட அங்கே கொஞ்சம் பெட்டர். ஏன்னா ரஜிதாவோட வேரியேஷன் தான் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு. அண்ட் பதிரானா கண்டிப்பாக லேட்டர் இடத்துல தான் பயன்படுத்துவாங்க. பதிரானா பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஃபேண்டசிக்கெலாம் ஓகேன்னு சொல்லலாம், நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் டீமுக்கு ஓகேவான்னு கேட்டால் நிறைய ரன்ஸு கொடுத்துருவோம். அவரோட லென்த் அப்படிங்கிறது கண்ட்ரோல் இல்லாத லென்த்தாக இருக்குது. அது வந்துட்டு பேட்ஸ்மேனாலேயும் அவ்வளோ கெஸ் பண்ண முடியாது, அதே நேரத்தில் விக்கெட் கீப்பரும் கெஸ் பண்ண முடியாது, ஃபேண்டசியில் வேறு நம்மளாலையும் கெஸ் பண்ண முடியாது. விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு, ஏதோ ஒரு பால் அப்படிங்கிறது அந்த பால் அமைஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும்.
இன்னுமே அந்த கண்ட்ரோல் வந்ததுன்னா நல்ல பவுலராக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்றது வந்துருக்கு. அந்த வகையில் கண்ட்ரோல் கிடச்சிதுன்னா சூப்பர் பவுலராக சைன் ஆகலாம். இருந்தாலுமே ஷார்ட் அண்ட் ஃபார்மேட்டில் சைன் ஆகலாம். ஒன் டே கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அண்டு தனஞ்செடி செல்வா தேவைப்படுற இடத்துல உள்ளே வரலாம் மிடில் ஓவர்ஸில். அண்ட் சனக்கா வந்துட்டு ஆஃப்டர் பவர் பிளே சில நேரங்களில் வீசுகிற ரீசன்ட் டேஸில் அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறார் ஓவர்ஸ், அதை பார்க்குறோம். அண்ட் தேவைப்பட்ட சரித்திர சிலங்கா கூட ஹெல்ப் பண்ணலாம் பார்க்கணும். அண்ட் பங்களாதேஷ் அப்படின்னு பார்க்கும்போது நியூ பாலில் டெஃபினட்டாக முஸ்டபிஸ் இருக்கிறப்ப முஸ்டபிஸில் தான் கொடுப்பாங்க, கூட வந்து டஸ்கின். இதில் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ரெண்டு பேருமே ஸ்விங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஹசன் மஹமூது மிடில் ஓவரில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் முஸ்டபிஸ் ரீசன்ட் டேஸில் அந்த நியூ பாலில் கூட கொடுக்காமல் கூட இருக்காங்க, அதையுமே பார்க்குறோம். அண்டு மெகதி மிரஸு மிடில் அண்டு செகபல் ஹாசனோட ஆஃப்டர் பவர் பிளே ஓவர்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல யாராவது அடி வாங்குறாங்க கொஞ்சம் மோசமாக போகிற மாதிரி சூழல் இருந்தால் இதே டீம் இருந்தால் அஃபீஃபு இல்லை மெகதி இருந்தால் மெகதிக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சாண்டோ நெய்ம் கூட கொஞ்சம் வீச முடியும், அந்த உங்களுக்கும் கொஞ்சம் ஹேண்டி பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் அஃபீஃபுக்கான அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிசங்கா தனஞ்சிரி செல்வா செகபல் ஹாசன் இவங்களெல்லாம் நிறைய பேர் கேப்டன் எஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்க ஓகேன்னு தான் சொல்லணும். ஆனால் நிசங்கா இனிஷியலாக அந்த ஸ்விங் கிடைக்கிற இடத்துல இப்படி மேனேஜ் பண்ணுறாரு, நல்ல நல்ல ஸ்விங் பவுலர் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்றதுனால டெஃபினட்டாக நிசங்காவை ஒரு டவுனாக யோசிக்க முடியாது, பட் பெஸ்ட்டாகவும் யோசிக்க முடியாது. ரீசன்ட் டேஸில் அந்த கன்சிஸ்டன்ட் அவர்கிட்ட இல்லாதது பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கண்டிஷனில் பெஸ்ட்டாக இருக்காருன்னா அந்த இடத்துலையுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் தனஞ்சிரி செல்வா முதல் மேட்சில் எப்பயுமே பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறதுனால கன்சிடரபிள். செகபல் ஹாசன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற காரணத்துக்காகவும் அண்ட் ஓவராலாக ஸ்மால் லீக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற காரணத்துக்கும் ஓகே. தீக்ஷனா மெகதி ஹாசன் மிரஸ் அண்ட் டஸ்கின் இவங்க மூணு பேரையும் கன்சிடர் பண்ணோம். தீக்ஷனா ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது இந்த பர்டிகுலர் ரவுண்டில் பெஸ்ட்டாக கிடையாது அப்படின்றது தான். பட் பவர் பிளே பவுலிங் அண்டு பால் ஹோல்ட் ஆகுது இந்த மாதிரி இடத்துல அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் பங்களாதேஷ்கிட்ட டாப் ஆடலை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தீக்ஷனாவோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசிக்க வைக்கும். அண்டு மெகதி ஹாசன் மிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆர்டர் அந்தளவுக்கு கிரேட் சைனோட இல்லை. செகபல் ஹாசன் ரஹீம் இவங்கெல்லாம் ஓகேவா மிடில் இருக்காங்க, லோயர் மிடில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மெகதி கொஞ்சம் பேட்டிங் டிஸ்பிளேயும் கொடுக்கலாம், ஒரு 30-40 ரன்ஸ் ப்ளஸ் 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இதில் பங்களாதேஷ் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் கண்டிப்பாக மிரஸோட பவுலிங் இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் லேட்டாக வந்து போல் பண்ணுறார், மேபி ஆஃப்டர் 40 ஒன்று ரெண்டு ஓவர் கிடச்சதுன்னா அங்கே விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிரஸ் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பவுலர் தான். அண்ட் டஸ்கினை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக இந்த மாதிரி கண்டிஷன் மழை பெய்யுது அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன ஹேண்டி அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல டஸ்கினை எடுத்து பார்க்கலாம் கேப்டனாக. அண்ட் அதனால தான் மெகதி ஹாசன் மிரஸ் அண்ட் டஸ்கினை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ண சொல்லியிருக்கேன். சரித்திர சிலங்கா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு, 48 அரவுண்டு அந்த மாதிரி வச்சுருக்காரு. கஷ்ட் ரஜிதாவை குறைவாக எடுத்திருக்காங்க, பட் ஓகே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பவுலர் அண்ட் டெத்தும் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் சில நேரங்களில் பார்க்கலாம். அந்த வேரியேஷனில் நைம் அண்டு ஹசன் முகமது இவங்களும் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்ஸ். நைம் சில நேரங்களில் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போவார், ரீசன்ட் டேஸில் இதை பார்க்க முடியாதனால குறைவாக எடுத்திருக்காங்க. மேபி ஏசியா கப்புக்கு அவரோட ஃபார்ம் வரலாமா பார்க்கணும் பாருங்கள். அண்ட் ரெயின் ஃபேக்டர் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். கிராண்ட் லீக்ஸை நிறையா ட்ரை பண்ணுங்கள், அது வேணால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்மால் லீக் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குது இந்த மேட்ச்சுக்கு. டீம் பாருங்கள், நான் சக்கீப் அண்டு மெகதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டனைஸ் கேப்டன் போடுறேன். சில நேரத்தில் தனஞ்சிரி செல்வாவோட முழு ஒரு கோட்டாக கொடுக்க மாட்டாரு, ஏன்னா சில நேரங்களில் டசன் சனக்கா 5 ஓவர் 6 ஓவர் அப்படின்னு போடுறதுனால இங்கே வந்து 5 bowler ஏற்கனவே 4 bowlers இருப்பாங்க. அடிஷ்னலாக சனக்கா வந்து சில ஓவர்ஸ் போடுறதுனால தனஞ்சிரி செல்வாவுக்கான முழு கோட்டா கிடைக்கிறது இல்லை. ஆனால் மெகதி ஹாசன் மிரஸ் முழு கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் டெய்லண்டுக்கு வந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்னால இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில கேப்டன் இஸ் கேப்டன் அப்படின்ற முயற்சி பண்ணி பார்க்கலாம். அண்டு டஸ்கின் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்குக்கு. இப்போ டீமு இப்போதைக்கு அண்ட் ரெயின் ஃபேக்டர் அதை பேஸ் பண்ணி அண்ட் டாஸ் வின் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். அண்ட் இந்த மேட்ச்சுக்கு 25,000 மை பாஸ்டர் 11 கிவ் அவே கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.